ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்காரங்க மட்டும் தான் எடுக்கப்பட்டது. இந்த வீடியோக்கள் வந்து நான் போடு சொல்லோட போனா கண்டிப்பாக எனக்கு காண்டாவீங்க தெரியும். அதனால தான் வந்து இந்த போடு செட்லாம் போடாமல் உள்ள அப்படியே வரும். தமிழ் பார்த்துக்கங்க. அப்போ வீடியோ ஸ்டார்டிங்ல தான் வரும். ஆமாம்ப்பா. ஸோ இப்போ டக்குன்னு வீடியோ ப்ளே ஆகும். வெல்கம் பேக் டு கேமிங் தமிழ் சேனல். இந்த வீடியோ நான் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்கணும். இன்ஸ்டாகிராம் நீங்க ஒரு சில கேள்வி கேட்டது யார முதல்ல ஆன்சர் இதுவே இருப்பது. இந்த கண்ணாடி போட்டு மட்டும் இந்த 10 ரூபா கண்ணாடி போட்டு மட்டும் வீடியோ பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சரி, இதுக்கப்புறம் உங்களை வெறுப்பதுக்கு லைக் டைம் போடுவேன். ஏன் அப்படின்னா லைக் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணும் அப்படின்றதால தான். இதுக்கப்புறம் நான் பாட்டு பாடக்கூடாது, இந்த மாதிரி கண்ணாடி போட்டு வெறுப்பு கூட நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். சரி, ஓகே. நேற்று இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குவிஷன் கேஸ் சொல்லுங்க, பண்ணி குவிஷன் ஏடா இதுல வந்த ஒரு 6000 வந்திருக்கும். துபாயில் பெட்ரோல் கிணறு தோண்ட சென்ற நம்ம பாஜி அவர்கள் தற்போது துபாயில் இங்க வந்து உள்ளார் என்று படுகிறது. சோ கேள்வியை நீங்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து எப்படி கேள்வி கேட்பேன், கேள்வி கேட்கறதுதான் நானு. சரி, ஓகே. அந்த ஒரு ரியாக்ஷன்ல கேள்வி கேட்பேன். சரியா? ஓகே, பக்கத்துல வச்சுக்காது. இது விளங்கலாம். சரிதான். கிரேசி பாய் சுந்தர் நானா? இப்பா சுந்தர் சுந்தரா சொல்லுங்க. உன் கையில காத்து உங்களுக்கு எத்தனை பசங்க அதை மட்டும் சொல்லிடுங்க. கையெழுத்து கும்பிட்டுக்கலாம். கையெழுத்து கும்பிக்கிறானா? அவன் கும்பிட்டமே சொல்லலாம். போடுறேன் அதிகமான போடுறானே. சரி, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா மூணு பசங்க, ரெண்டு பொண்ணு ஒரு பையன். ரெண்டு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து ஒரு 2 வயசு, இன்னொரு 1 வயசு. பையன் வந்து பாத்தீங்கன்னா 4வது படிக்கிறான். ஃப்ரீ பிளேயர் ப்ரோ பிளேயர். ஸோ அதுதான் வெளியே இருக்குதா இல்லையா இல்ல ஏதாச்சும் போய் தோணிருச்சா அப்படின்னு வந்து முதல்ல போயிட்டு யூடியூப் கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோ போட்டிருக்கேன். அது எவ்வளவு லைக்ஸ் குடுக்கிறதா, எவ்வளவு வியூஸ் போயிருக்கிறதா முதல்ல நான் செக் பண்ணுவேன். அது அப்படியே கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுவேன். எவனா நம்ம காலையில கை கை குடுத்திருக்கானா இல்லையா அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். அதனாலதான் ஓகே. அப்புறம் உங்களுக்கு எத்தனை ஜிஎஃப் ஆர் ஒய்ஃப்? சேராது. குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது, குழந்தைதான் படிக்குது, பொண்டாட்டி தொடர் படிக்கிறது, பொத்து பொத்து நடிப்பா காலையில இருந்த உடனே. சோ அதெல்லாம் நம்மளுக்கு பாட்டு
ஓட்டப்பந்தயத்துல வந்து மிகப்பெரிய வீராங்கனையா நம்மளுடைய பெண்மணி வர வேண்டும் ஜிபி குட்டி குயின். அப்ப அதுக்கு போற போது ஜிபி குட்டி குயின் தான் அவரு வைத்துள்ள பேர. சோ அதுக்கு வந்து கண்டிப்பாக கில்லி என்ற ஒரு பேரை தான் வைப்பேன். ஏனென்றால் சோ ரன்னிங் ரேஸ்ல வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி பிடிக்கும் ஓடுறது. அந்த மாதிரி என்னால போக முடியல, அவரால் முடிஞ்சா போட்டமே அப்படின்றது பேரும் அது அவரோட இஷ்டம். ஆனா பேர் மட்டும் கில்லி அப்படின்னு வைக்க வரலாம். இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் வரப்போ ஒரு கத்த காது வந்து கத்திர கத்திர காது வந்து ரத்தம் வந்து அய்யோமா ஓடி 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 ஓடுவானுங்க. சோ நம்ம இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பாட்டு சொல்றது மட்டும்தான். சோ வேற எந்த ஆயுதமும் இல்லை. நீங்க அதை தந்துதான் நீங்களே லைக் போறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றது வேற ஒரு விஷயம். அதான் சொல்ல கிடையாது, வெளிய சொல்லவும் மாட்டேன் சரிங்களா. நீங்களே அது மறந்துடு. நான் தான் கேமிங் தான், நீ யார் தான் கேட்டு வச்சுக்கணும். ட்ரக்டு மை லைஃப் கிடையாது. கடைசி வரைக்கும் யூடியூப்பும் கூட தான் இருப்பேன். ஃப்ரீ ஃபயர் எப்போ ரிட்டையர் ஆகுது தெரியாது, பட் யூடியூப் கூட கடைசி வரைக்கும் டிராவல் செய்வேன். எப்போ ப்ரோ கிரானைட் போடுறதுடா உண்மையை சொல்லலாம். எனக்கு பாம்பு போட தெரியாதுன்றது ஒரு வேற விஷயம். ஆனால் நான் சொல்றேன் நம்பணும் அதிகமே நம்பல அப்படின்னா என்ன பிரியாணி அது இந்த லைவ் போய் போறோம்னா சாப்பிட்டு உங்களுக்கு இந்த பிரியாணிலாம் நாமும் பத்தாதீங்கடா. வீட்டுல விருந்து ஒரு போட்டு சாவடிக்கிறாங்க, சாவலையும் நம்ம எதுவும் சொல்ல முடியல. அதனாலதான் என்ன ப்ரோ உங்ககிட்ட கேட்பேன், எப்ப கல்யாணம் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா கல்யாண சாப்பாடு எப்ப போடுவீங்க மட்டும் சொன்னீங்கன்னா போதும். கல்யாண சாப்பாடு தானே எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு. மாசத்துக்கு ஒரு கல்யாணம் நடந்துருக்கு, மாசத்துக்கு ரெண்டு மூணு கல்யாணம் கூட வரும். உன்னை கண்டிப்பா கூப்பிட்டு அடுத்தவங்க கல்யாணம் உட்கார வச்சு ஒரு கல்யாணத்துக்கு போட்டு அனுப்பிட்டு கண்டிப்பாக சத்தியமாக செய்ய வேண்டியது வீட்டுக்குள்ள படி. என் கல்யாணத்துலாம் இருந்தா ஒரு கல்யாணம் உன் குழந்தை வந்து சாப்பிடும், அதுக்கு ஹெல்ப் பண்றது தவறான ஒரு விஷயம். பாத்துக்கீங்க மாப்பிள அண்ணன் வீட்டுல இருக்காரா வந்தீங்கன்னா எல்லாரும் பாப்பீங்க. ஆனா அவன் என்ன சொல்றானுங்க, அண்ணன் நம்பர் கொடு, அண்ணன் போட்டோ கொடு, அண்ணன் ஊர் பேர் கொடு, அண்ணன் தெரு பேர் கொடு, அந்த வீட்டு நம்பர் கொடு. இல்ல வந்து உருட்டு கேட்டாடா அவனுக்கு நான் பதில் சொல்றது மட்டும் சொல்லி. இல்லைங்க நான் வந்து போனே யூஸ் பண்ண மாட்டேங்க. இருங்க அவங்க கூட நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. நீங்க காட்டினோம்னே செம்ம ஷாக் ஆயிடுங்க.
எனக்கு வந்து இது அப்படியே நீங்க பாருங்க ஜூம்ல நான் கொண்டு வரேன் எங்கடா இது கொண்டு பண்ணலாமா இத பாருங்க நான் எந்த காலமே அட்டன் பண்ண மாட்டேன்றது ஒரு உறுதிமொழி இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் அதுதான் நான் சொல்றேன் நம்பவே மாட்டாங்க நான் காலேஜே அட்டன் பண்ண மாட்டேன் ஒன்லி வாட்ஸ்அப்ல மட்டும் சும்மா அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு தன்னானே நானே அப்படின்னு வந்து பிஜிஎம் போட்டு ஓடி கொண்டு இருப்பேன் அதுக்கப்புறம் என்ன கேட்டது என்ன சொன்னீங்க இல்ல இல்ல திரும்ப மறக்கா சொல்லுங்க மற்றும் Okay, thanks guys. Thank you. Bye-bye. Nale. Majin sandipo. Bye-bye.